ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீடியா டெக். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட ரியல்மி ரேஸ் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை தான் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த அன்பாக்சிங் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணலாம். அதை அப்படியே ரிமூவ் பண்ணானே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே நமக்கு யூசர் மேனுவல் அதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இப்போ நாம் இதையும் நம்ம சைடில் வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த ஒரு மொபைல் ஃபோனோட மொபைல் ஃபோன் லுக் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கார் டிசைனில் வந்து கார் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மொபைல் பேர் பார்த்திங்கன்னா ரேஸ். ஓகேங்களா, இந்த கார் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ போல் நம்ம இந்த மொபைலை பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் என்ன இருக்குது, அப்படி எந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 6.5 இன்சஸில் அதாவது 16.15 சென்டிமீட்டரில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த டிஸ்பிளேயில் என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் இருக்குது. அண்ட் தென் இது ஒரு அமோலட் டிஸ்பிளே. இதோட பிபிஐ டென்சிட்டி வாங்கும் போல் எவ்வளோ இருக்கும், 407 இதோட பிபிஐ டென்சிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே. இதில் பஞ்சுவல் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட டிஸ்பிளே. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் வாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா செட்டில் தான் பார்க்க போகிறோம். என்ன கேமரா இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் ஒயிட் அல்ட்ரா ஒய்டு, அண்ட் தென் 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த்து, அந்த மாதிரியான கேமராஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9000x7000 அதான் பார்த்தீங்கன்னா அதோடய இமேஜ் ரெசல்யூஷன். அண்ட் தென் இதில் நமக்கு எல்இடி ஃப்ளாஷ், ஹெச்டிஆர் சப்போர்ட், டைனாமிக் ரேஞ்ச், ஃபேஸ் டிடெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட நெக்ஸ்ட் விஷயத்தை பற்றி பார்ப்போம். 32 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். இந்த ஜெனரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இதில் நமக்கு ஹாட்ஸ்பாட் கொடுத்துருக்காங்க, வைஃபை கொடுத்துருக்காங்க, எல்லா மொபைலுக்கு எல்லா சப்போர்ட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ரேம் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8 GB RAM, 128 GB வேரியன்ட் இருக்குது. அண்ட் தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா 256 GB இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இதில் நமக்கு மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராசஸர் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர், புதுசாக வந்த ப்ராசஸர் இது வந்துட்டு. அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4500mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் நமக்கு 125 வாட்க்கான ஒரு சூப்பர் டாட் சார்ஜிங்கை கொடுத்துருக்காங்க. எஸ் இதில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 160Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வந்து இருக்குது புதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இல்லையான்றது எனக்கு இன்னும் தெரியலை. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா அது உண்மையாக இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அவ்வளோதான் இந்த மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை பற்றி ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி கிளாஸ் கொடுக்க போகிறாங்களா, பிளாஸ்டிக் கொடுக்க போகிறாங்களான்றது பார்த்திங்கன்னா இன்னும் மென்ஷன் பண்ணல. அவங்க கிளாஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கடை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடியோ தான். அண்ட் தென் இந்த மொபைல் எப்போ வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மொபைல் என்றைக்கு வரப்போகுதுன்றது அவங்க சொல்லலை, ஒரு அன்அஃபிஷியலான டேட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இந்த அன்பாக்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடை பெறுவது சஞ்சய் குமார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.